ரொம்ப வேதனையா சொல்றேங்க, 190 ரூபாய்க்கு ஒரு பைசா கூட லாக்கில். கிளைமேக்ஸுக்கு பிஃபோர் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஜோக் போகும், அது மட்டும் நல்லா இருக்கு. படம் எப்படி பாக்காருங்க? சந்தானம் மேல போயிட்டு வருது, நல்ல பேர் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பேர் கெடுத்துக்கிறாரு அவரு. ஹியூமானிட்டி 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 சிங்கிள் டீக்கே வைக்கலாம்னா ஹியூமானிட்டி. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. ஆ படம் எப்படிங்க? ஆ ஓகேங்க. ஓகே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? படம் நல்லா தான் இருக்கு, ஆனால் கொஞ்சம் மொக்கதா லைட்டா. அது ஹீரோ ஹீரோயினுக்காக பார்க்கலாம் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? ப்ரோ படம் மொக்க ப்ரோ. ஓகே ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. சத்தியமா முடியல ப்ரோ. ப்ரோ ஏன் வந்தோன்னு இருக்கு ப்ரோ. ஜாலியா கிரிக்கெட் தான் இருந்திருக்கலாம் ப்ரோ. 2003 எவ்வளவு இருந்தீங்க? ஒரு டிக்கெட் 12 பேர் ப்ரோ. 12 பேர் சர்தார் சூப்பர். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி, சீரியஸே இல்லை, கடைசி வரைக்கும் சீரியஸே இல்லை, ஜாலியாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? ப்ரோ நான் ஸ்டாஃப் ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ படம் எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம். காமெடியாக இருக்கா ப்ரோ படம்? லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க, பத்து மணி நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. படம் பார்த்தீங்களா ப்ரோ? படம் எப்படி ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணா இருக்கு ப்ரோ. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. படத்தில் காமெடியே காமெடி பரவாயில்ல. மற்றபடி அந்த படம் ஒஸ்ட்டு. ஒஸ்ட்டுங்களாண்ணா? படம் எப்படி? இந்த படம் தம்பி. நீங்கள் என்ன ப்ரின்ஸ் பார்க்குறீங்களா? சரி தான் ப்ரின்ஸ் தாங்க. படம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை தம்பி. சரியில்லை. சரியில்லைங்க. முதல்ல மாதிரி முதல்ல சிவகார்த்திகேயன் முதல் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அவ்வளோ மோசமாக போடுறதுன்னு புரியல. அதான் தெலுங்கு தமிழ் ரெண்டும் சேர்ந்து பண்ணலாம். தெலுங்குனா தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது இல்லைங்க தம்பி. தெலுங்குனா அவர் தெலுங்குல வந்து அவர் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் தமிழ் தானே அவருக்கு முக்கியம். தமிழ் தானே அவர் சோறு போடுது, தமிழ் தானே பார்க்குறாங்க. அவர் நல்ல பேர் இருக்குது, இந்த மாதிரி பண்ணி பேர் கெடுத்துக்கிறாரு அவர். ஏதோ வெளிநாட்டு நடிகையெல்லாம் நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப வேஸ்ட் தம்பி. சம்மந்தமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இந்த இல்லாத நடிகை ஆக்ட்ரஸா? எத்தனை ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க எதை பண்ணி நல்லா பண்ணலாம். அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறவர் ஏன் இப்படி போயிட்டுன்னு புரிய மாட்டேங்குது. அதை நல்லா அடுத்து வந்து இவருதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு தம்பி? அடுத்த பெரிய ஹீரோல இவரு வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு, வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு கீழே போயிட்டாரு. இப்போ இப்போ என்ன அது? அதாவது நல்லா வந்துட்டு இருந்தாரு விஜய் அஜித், அப்புறம் சூர்யா கார்த்திக், அதுக்கு அடிப்பு அந்த ரேங்க்ல இவர் வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ கீழே போயிட்டாரு. எங்க என்ன சூரியர் இருக்கிறதுல நடிகர் அந்த ரேங்குக்கு போயிட்டாரு. சந்தானம் மேல போயிட்டு வர இருக்குது இவரு. மன்றரை பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா வேஸ்ட். இன்னும் 190 ரூபா வேஸ்ட். 190 ரூபா டிக்கெட் ரொம்ப வேஸ்ட். ஊர் நாங்களாம் ரொம்ப சொல்கிறோம் தம்பி. நாங்களாம் வந்து 28 பைசா 33 பைசால பணம் பார்த்துவாங்க. சொல்கிறேங்க அப்போ இருந்து அதுங்களா. அப்புறம் 43 பைசா 53 பைசா 1 ரூபா 90 ரூபா 92 ரூபா அப்புறம் இப்போ 25 ரூபா ஹையஸ்ட்டுங்க. இப்போ 190 ரூபாங்க. 190 ரொம்ப வேதனையாக சொல்கிறேங்க. 190 ரூபாய்க்கு 1 பைசா கூட லாக்கில். சரி சரி சார். நீங்கள் எந்த சேனல் தம்பி? ராஜாவின் பரவன் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் தம்பி. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். அவர் கார்த்திகேயன் நம்ம ஊருக்காரு, தமிழ்நாட்டுக்காரு, நல்லா பண்ணிட்டு இருந்து இவர் போய் இவ்வளோ இதாக போயிட்டாரு. வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. சரி சரி சரி. ரொம்ப வேஸ்ட்டு. ஆனால் படம் அப்படிங்களா ப்ரோ? ஹியூமானிட்டி ப்ரோ. ஹியூமானிட்டி ப்ரோ. படம் கிளைமேக்ஸ் பார்த்தவனுக்கு புரியும் ப்ரோ. ஹியூமானிட்டி ப்ரோ. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, தயவு செஞ்சு டிக்கெட்டு காசு கொடுத்து வராதீங்க. ஏன் ப்ரோ? என்ன ஆச்சு? ஆக்சுவலி நான் மீடியாலேயே இருக்கேன். நான் எனக்கே என்னென்னா படம் வந்து கொஞ்சம் ரொம்ப போரிங் ப்ரோ. அவங்கள விட நம்ம பேசின காமெடிக்கு தான் வந்து தியேட்டர்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுத்தமா நல்லா இல்லை ப்ரோ. என்ன சொல்றாங்க நெகட்டிவா? படம் வந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த மொக்கையை வந்து ஜாலியா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சு எடுத்திருப்பாங்க போல. ஆனா அது ரொம்ப மொக்கையா இருக்குது படம். சிவகார்த்திகேயன் தொடர்ந்து நிறைய ஹிட் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாரு. இது வந்து அவருக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ளாப் தான். கண்டிப்பா ஃப்ளாப் தான். இன்னொன்னு என்னன்னா, முக்கியமா சொல்ல போனா ஒரே ஒரு விஷயம், படம் வந்து அவங்க வந்து இந்த மொக்கையை வந்து எல்லாரும் ரசிப்பாங்கன்னு நினைச்சாங்க. அது இல்ல. இன்னொன்னு, எதுக்குடா இந்த டைலாக் எல்லாம் வைக்கணுமா? நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நம்ம பேசி வந்துருமா ஒரு மொக்கை?
அதை வந்து காமெடின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு சின்ன சின்ன சீன்லாம் தேவையில்லாத சீன்லாம் வந்திருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் ஹீரோயின் எல்லாம் வெளிநாட்டில் ஃபாரின்லேருந்து அவங்கள அவங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ படத்துல. உண்மையாலுமே சொல்ல போனா அவங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க. சூரி காமெடியில ஒரு கோட்டாச்சு சூரி அதுல படத்துல அந்த டைலாக் இருக்கு. சிவகார்த்திகேயனே சொல்லுவார் எதுக்கு இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் ஒரே ஒரு கிளைமேக்ஸுக்கு பிஃபோர் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஜோக் போகும் அது மட்டும் நல்லா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ் ஹியூமானிட்டி ப்ரோ ஹியூமானிட்டி 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 சிங்கிள் டீக்கே வைக்கலாம் ஹியூமானிட்டி. சொல்லு.